எக்ஸ்மேன் சீரீஸ் படங்களில் வொல்வரின் கேரக்டரில் நடித்து அதிக ஆண்டுகள் மார்வல் சூப்பர் ஹீரோவாக நடித்தவருங்கிற கின்னஸ் சாதனைக்கு சொந்தக்காரர் ஹியூ ஜாக்மேன். அவரை பற்றின ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹியூ ஜாக்மேனோட ஃபேமிலி 1967 இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆனாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே அக்டோபர் 12 ஹியூ ஜாக்மேன் அவரோட பேரண்ட்ஸ்க்கு 5வது குழந்தையா பிறந்தாரு. அதாவது கடைக்குட்டின்னு சொல்லலாம். அவருக்கு முன்னாடி பிறந்த அவருடைய 2 அண்ணன்கள் மற்றும் 2 அக்காக்கள் 4 இங்கிலாந்துல பிறந்திருந்தாங்க. இதுல ஹியூ ஜாக்மேன் மட்டுமே ஆஸ்திரேலியாவில் பிறந்தாரு. இந்த நிலையில ஜாக்மேனுக்கு 8 ஆனப்போ அவருடைய பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. அவருடைய அம்மா ஜாக்மேனுடைய 2 அக்காக்களை கூட்டிக்கிட்டு இங்கிலாந்துக்கே போயிட்டாங்க. ஜாக்மேனும் அவருடைய 2 அண்ணன்களும் அப்பா கூட ஆஸ்திரேலியாவில் வளர்ந்தாங்க. ஜாக்மேன் சின்ன பையனாக இருந்தப்போ பீச்சுக்கு போகிறது, டூர் போகிறது, இப்படி வெளியே சுற்றவே அதிகமாக ஆசைப்படுவார். உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் சின்ன வயசில் அவருக்கு ஒரு வித்தியாசமான எண்ணமும் இருந்திருக்கு. அதாவது எப்படியாவது ஃப்ளைட்டில் சமையல்காரனாக சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். சின்ன வயசில் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது அப்போது அவருக்கு உணவு கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக ஃப்ளைட்டில் ஒரு சமையல்காரர் இருக்காருன்னு ஹியூ ஜாக்மேன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தான் எப்படியாவது அந்த வேலையில் சேர்ந்துட்டா ஈஸியாக உலகம் முழுக்க சுற்றி பார்த்துடலாம்னு ஜாக்மேன் வித்தியாசமான ஆசையை தனக்குள்ளே விதைச்சிக்கிட்டாரு. 1991 பேச்சுலர்ஸ் டிகிரியை முடித்த பிறகு எடித் கோவன் யூனிவர்சிட்டியில் உள்ள வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கோர்ஸ் மூலம் நடிப்பு கலையை கற்றுக்கிட்டாரு. அந்த காலேஜில் அடுத்த 3 தீயா உழைச்சி மிகச்சிறந்த நடிகராக தன்னை உருமாத்திக்கிட்டாரு. 1994 நடிப்பு கலைக்கான பட்டம் பெற்ற ஹியூ ஜாக்மேனுக்கு தன்னோட எதிர்காலத்தை பற்றின கிளியரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் ஒரு 5 சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடலாம்னும் அதற்கான ஆடிஷன்களை கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணார். அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சொந்தமாக ட்ராமா கம்பெனி ஒன்றை தொடங்கலாம்னு ஹியூ ஜாக்மேன் தனக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டாரு. இந்த நிலையில 1995 கொரேலிங்கிற ஆஸ்திரேலிய டிவி தொடரில் நடித்ததன் மூலமா ஹியூ ஜாக்மேனுக்கு நடிகரா முதல் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த சீரீஸ்ல நடிக்கும் போதுதான் நடிகை டெபோரா லீ பர்னஸுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அடுத்த வருஷமே 2 கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. ஆனா இந்த 2 அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இல்லை. ஹியூ ஜாக்மேனும் டெபராவும் அவங்களை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா டெபராக்கு 2 தொடர்ந்து கருக்கலைப்பு ஏற்பட்டதால இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. கரலி டிவி சீரீஸை தொடர்ந்து மேலும் சில டிவி தொடர்களில் ஜாக்மேன் நடித்தார். அதை தொடர்ந்து 1991 எஸ்கினேவில் கிங்ஸ் மற்றும் பேப்பர் பேக் ஹீரோ ஆகிய படங்களில் நடித்தார். இந்நிலையில மார்வல் காமிக்ஸ் படைப்பான எக்ஸ்மேனை வச்சு அதே பேர்ல 2000 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல லோகன் என்கிற வொல்வரின் கேரக்டரை ஏத்து நடிச்சிருந்தாரு ஹியூ ஜாக்மேன். இதை தொடர்ந்து தன்னுடைய சினிமா கேரியர்ல தொடர்ந்து எக்ஸ்மேன் சீரீஸ் படங்களை நடிச்சு வொல்வரின்னாலே ரசிகர்கள் கண்ணு முன்னாடி வந்து போற அளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு. இதுல வேடிக்கை என்னன்னா உண்மையில காமிக்ஸ்கள்ல வொல்வரின் கேரக்டரின் உயரம் 5'3" மட்டுமே. ஆனா 6'2" உயரம் கொண்ட ஹியூ ஜாக்மேன் வொல்வரின் கேரக்டரை எக்ஸ்மேன் திரைப்படங்கள்ல ஏத்து நடிச்சிருந்தாரு. வொல்வரின் கேரக்டரின் மிக முக்கியமான ஹைலைட்டே அவரது ஹீலிங் பவரும் அவருடைய கைகள்ல இருந்து வெளிப்படும் மிகவும் ஷார்ப்பான கத்தியும் தான். இந்த விஷயங்களை தன்னுடைய தத்ரூபமான நடிப்பால வெளிப்படுத்தி மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்தாரு ஹியூ ஜாக்மேன். அதோட சண்டை காட்சிகள்ல வில்லன்களை துவம்சம் பண்ணி அதகலம் பண்ணி இருந்தாரு. இதெல்லாம் வொல்வரினை ரசிச்சுக்கிட்டு வந்த ரசிகர்களுக்கு இன்னும் வெறியை ஏத்தி அவங்களை முழுமையா தன் பக்கம் ஈர்த்துக்கிட்டாரு. லோகன் என்கிற வொல்வரின் கேரக்டரை கடைசியா அவர் ஏத்து நடிச்ச படமான லோகன் 2017 வெளியானப்போ ஹியூ ஜாக்மேனுடைய ரசிகர்கள் கண்ணீர் மல்க அந்த படத்தை பார்த்து கொண்டாடி அந்த கேரக்டருக்கு பிரியா விடை கொடுத்தாங்க.
எக்ஸ்மேன் சீரீஸ் படங்களை தவிர்த்து கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் தி பிரிஸ்டீஜ், லெஸ் மிசரபிள்ஸ், தி கிரேட்டஸ்ட் ஷோமேன் உள்ளிட்ட இப்படி பல வித்தியாசமான படங்களில் நடித்து ஹியூ ஜாக்மேன் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கும் ரசிகர்கள் அவரை வொல்வரினாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை ஜாக்மேன் சிறப்பாக செஞ்சிருந்தார். 17 வருஷங்களா 9 படங்களில் வொல்வரின் கேரக்டரில் அவர் நடித்ததால் நீண்ட காலம் மார்வல் சூப்பர் ஹீரோவாக நடித்ததுக்கான கின்னஸ் உலக சாதனையையும் ஹியூ ஜாக்மேன் படைத்தார். தன்னுடைய திரைப்பயணத்தில் நிறைய விருதுகளை வென்றிருந்தாலும் அவர் வாங்கினதிலேயே சிறந்த விருதுனா லெஸ் மிசரபிள்ஸ் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகர் கேட்டகரியில் வென்ற கோல்டன் குளோப் விருதை சொல்லலாம். நடிப்பு தவிர ஸ்டேஜ்களில் பாடல்களை பாடுறதும் ஹியூ ஜாக்மேனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகும். இதுவரைக்கும் அப்படி பல மேடைகளில் பாடல்களை பாடி அசத்தியிருக்காரு. 2009 ஆஸ்கர் விருது நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்கின போதும் அந்த ஸ்டேஜில் பாடல் பாடி டான்ஸ் ஆடி உலக மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தார். பாடல்களை பாடுறது மட்டுமில்லாமல் கிட்டார், வயலின் மற்றும் பியானோ ஆகிய இசைக்கருவிகளை இசைக்கிறதுலையும் ஹியூ ஜாக்மேன் கில்லாடி தான். அதோட தினமும் யோகா மற்றும் ஜிம் ஒர்க் அவுட் செஞ்சு தன்னோட உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சிருப்பார் ஹியூ ஜாக்மேன். அவர் ஒர்க் அவுட் செய்யும் இன்ஸ்பிரேஷன் வீடியோக்களை பார்த்து ஹியூ ஜாக்மேனை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு உலகத்தில் பல இளைஞர்கள் தங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சினிமா தவிர விளையாட்டு துறையிலையும் ஹியூ ஜாக்மேனுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கு. அவர் ஹைஸ்கூல் படிக்கும்போது ரக்பி, கிரிக்கெட், ஹை ஜம்பிங், ஸ்விம்மிங்னு விளையாட்டுகளில் கலக்கியிருக்காரு. டேனியல் கிரைக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்டா நடிக்க ஹியூ ஜாக்மேனுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு ஐக்கானிக்கான கேரக்டரில் தான் நடிக்க முடியும்னு சொல்லி அந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டாரு ஹியூ ஜாக்மேன். ஏன்னா அந்த சமயத்தில் அவர் எக்ஸ்மேன் படங்களில் வொல்வரின் கேரக்டரை ஏற்று நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் சீடு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் ஜாக்மேன் கவனம் செலுத்துகிறாரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை அவரோட மனைவியும் ஜாக்மேனுடைய நீண்ட நாள் நண்பர் ஒருவரும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சில தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகளை ஹியூ ஜாக்மேன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2008 பீப்புள் மேகசின் வெளியிட்ட உலகின் செக்ஸியான ஆண்கள் பட்டியலில் ஹியூ ஜாக்மேனுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. இவருக்கு மூக்கு பகுதியில் ஸ்கின் கேன்சர் இருந்ததை முன்னிட்டு அதுக்காக 2013 முதல் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வராரு. இவருடைய பெயரை டிரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததால் சீனாவில் இவருக்கு உல்ஃப் அங்கிள் அப்படின்னு நிக்னேம் வச்சுட்டாங்க. உங்களை தவிர வொல்வரின் கேரக்டருக்கு யார் சரியான சாய்ஸ் அப்படின்னு ஹியூ ஜாக்மேன் கிட்ட கேட்கப்பட்டதற்கு அவர் சொன்ன பதில் டாம் ஹார்டி. 2013 உலகின் சக்தி வாய்ந்த 100 பிரபலங்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டது. அதில் ஹியூ ஜாக்மேனுடைய பெயரும் இடம் பிடிச்சிருந்தது. லோகன் படத்தை தொடர்ந்து இவருடைய நடிப்பில் வெளியான தி கிரேட்டஸ்ட் ஷோமேன் படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்லா போச்சு. ஆனால் அதுக்கடுத்து இவர் நடிப்பில் வெளியான தி ஃப்ரண்ட் ரன்னர் திரைப்படம் சுமாரான வரவேற்பையே பெற்றது. இந்த நிலையில் அடுத்து பேட் எஜுகேஷன்ங்கிற படத்தில் ஹியூ ஜாக்மேன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை காண ட்ரெண்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.